மீண்டும் உங்களை இந்த தேவ செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாம் தேவ செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:6 இருந்து நான் வாசிக்கிறேன். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அன்பு தேவ ஜனங்களே, இன்றைக்கும் குருத்தோலை ஞாயிறு என்ற ஞாயிற்றை உலகமெங்கும் இருக்கிற திருச்சபையினர் கடைபிடித்து வருகிறார். ஆகவே இந்த பகுதியிலிருந்து நாம் சில காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். நாம் வாசித்த வசனத்திலே திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருவதை கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வஸ்திரங்களை விரித்து ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவரை வரவேற்கிறோம் என்று சொல்லி அவரை வரவேற்ற அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இதை நாம் அப்படியே ஞாபகத்தில் வைத்து கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே கவனிங்க 27 அதிலே வசனம் 21, 22, 23 நாம் வாசிப்போம். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத் அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, முதல் ஞாயிற்றுக்கிழமையில வரவேற்பு, அடுத்த வெள்ளிக்கிழமையில சிலுவையில அறைய சொல்லுகிறாங்க. முதல்ல ஞாயிற்றுக்கிழமையில ஓசன்னா, அடுத்த வெள்ளிக்கிழமையில இவரை அகற்றும், இவரை சிலுவையில் அறையும் என்று ஜனங்கள் சொல்லுகிறாங்க. இப்போ ஜனங்கள் எவ்வாறு மாறுபடுகிறாங்க என்பதை பாருங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய வார்த்தை 22 சொல்லுகிறது, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். எல்லாரும்னா யாரு? முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஓசன்னா, ஸ்தோத்திரம், வரவேற்கிறோம் என்று சொன்னவங்க தான் இப்போ மாற்றி சொல்லுகிறாங்க சிலுவையில் அறைய வேண்டும் என்று. ஏன் இவ்வாறு சொல்லுகிறாங்கன்னா, காரணம் 20 வாசிக்கிறேன். மத்தேயு 27:20, பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். அப்போ ஜனங்களை ஏவி விட்டதனால அவர்கள் செயல்பட்டார்கள். அப்போ இந்த சம்பவமானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் பதிவிடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம். அதாவது சினாப்டிக் காஸ்பல்ஸ்ல மாத்திரமல்ல, 4 சுவிசேஷத்திலும் அது பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த 4 சுவிசேஷத்திலும் பதிவிடப்பட்டிருக்கிற இந்த சம்பவங்களை வைத்து 4 கேள்விகளை இன்றைக்கு நான் உங்களோடு கேட்க விரும்புகிறேன். 4 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலில் நாம் செயல்படுகிறோமா, மக்களின் அல்லது ஊழியர்களின் ஏவுதலில் நாம் செயல்படுகிறோமா? முதல் கேள்வி அதுதான். ஏனென்றால் ஜனங்களை பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஏவி விட்டார்கள். பிரதான ஆசாரியர் யாரு, மூப்பர்கள் யாரு? தேவனுடைய ஊழியர்கள். அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகள், நாம் எதனால செயல்படுகிறோம் பாருங்க, ஏன் மாற்றம் வருகிறது? நாம் செய்கிற செயல்களில ஏன் மகிழ்ச்சி இல்லை? செய்கிற செயல்களில ஏன் ரிசல்ட்டை பார்க்க முடியல? இப்போ நாம் உபவாசம் இருக்கன்னா கூட யாராவது நம்மளை ஏவுனாத உபவாசம் இருக்கிறோம். அல்லது பாருங்க, ஏவுதலினால், மக்களுடைய ஏவுதலினால அல்லது ஊழியர்களுடைய ஏவுதலினால இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம், உபவாசம் இருக்க போகிறோம், இரவு ஜபம் பண்ண போகிறோம். இப்படி எதை செய்தாலும் நாம் மக்களுடைய, ஜனங்களுடைய, தேவ பிள்ளைகளுடைய அல்லது ஊழியர்களுடைய ஏவுதலை பெற்றுக்கொண்டு தான் செயல்படுகிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் நமக்கு வேண்டும், அதனால் நாம் செயல்பட வேண்டும். அதுதான் உண்மையான செயல்பாடு, உண்மையான உபவாசம், உண்மையான ஜபம், உண்மையாக நாம் செயல்படுவதற்கு அறிகுறியே நாம் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலில் தான் செயல்படணும். இல்லைன்னா மாற்றங்கள் வரும். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஓசன்னா வரவேற்பு, வெள்ளிக்கிழமை அகற்றும் சிலுவையில் அறையும். ஏன்னா ஏவுதல் எங்கிருந்து வரலை? ஆவியானவர்கிட்ட இருந்து ஏவுதல் வரலை. ஏவுதல் வந்ததற்கு காரணம்
மக்களிடத்திலிருந்து வந்தது, ஜனங்களிடத்திலிருந்து, ஊழியர்களிடத்திலிருந்து ஏவுதல் வந்தது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எடுக்கிற பல முடிவுகள் மாறுதலாக இருக்கிறது, செயல்பாடுகளில் மாறுதலாக இருக்கிறது. நாம் செய்கிற அநேக ஜபங்கள், செய்கிற உபவாசம், கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்க, இன்னும் பல ஊழியங்கள், இவைகளிலே நாம் திருப்தி இல்லாததற்கு காரணம் என்னன்னா, நமக்கு நாம் செய்கிற காரியங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினால வரலை. அப்போ நாம் செய்கிற காரியங்களை திருப்தி, சமாதானம், நிலைத்திருக்கிற தன்மை வேண்டுமானால் நமக்கு ஏவுதல், அதாவது நாம் செயல்படக்கூடியது பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினால் நாம் செயல்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 14:50 உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் 14:50, அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். நான் ரெண்டாவதாக அவரை பார்த்து கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்று சொன்னால், கவனிங்க, நாம் நினைவுகள் எண்ணங்களின் படி அல்லது பார்ப்பதை வைத்து நாம் செயல்படுகிறோமா அல்லது விசுவாசத்தில் செயல்படுகிறோமா என்கிற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இயேசுவை வரவேற்றாங்க. சீசர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவோம், நாங்கள் எப்போதும் உம்மை விட்டு போக மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், வேதம் சொல்கிறது எல்லாரும் அவரை விட்டுட்டு ஓடி போனாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அவங்க பேசிய பேச்சு, அவங்களுடைய வரவேற்பு, அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் பாருங்கள், அவங்களுடைய ஃபீலிங்கை பொறுத்து, அவங்களுடைய எண்ணங்களின் ஓட்டம், பார்ப்பதை வைத்து கொண்டு செயல்பட்டாங்களே தவிர விசுவாசத்தின்படி செயல்படலை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. இயேசுவை பிடிக்கிறத பார்க்கிறாங்க, இயேசுவை அடிக்கிறத பார்க்கிறாங்க, இயேசுவை கட்டுகிறத பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு அவ்வளவுதான், இயேசுவுக்கு பலன் இல்லை, அவ்வளவுதான், இயேசு அவரும் மற்றவர்களைப் போல ஒரு சாதாரண மனிதர் தான், இயேசுவை பிடிச்சிட்டாங்க, இனிமே அவ்வளவுதான், முடிஞ்சது என்று சொல்லி பார்ப்பதை வைத்து முடிவு பண்ணபடினால அவங்க ஓடி போனாங்க. சத்தியத்தை அறிந்திருப்பார்களே ஆனால், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்களே ஆனால், விசுவாசத்தின்படி செயல்பட்டிருப்பார்களே ஆனால், அவர் என்ன செய்திருக்க மாட்டாங்க, ஓடி போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினால் செயல்படுகிறீர்களா அல்லது எண்ணங்கள், உணர்வுகள், பார்ப்பது, சூழ்நிலையை வைத்து செயல்படுகிறீர்களா? சூழ்நிலை ஒருவாறு சொல்லலாம், பாருங்க, சூழ்நிலைகள் வேற மாதிரி சொல்லலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் சூழ்நிலையை பார்க்கவில்லை, வயதை பார்க்கவில்லை, சாரால் கர்ப்பம் செத்து போனதை பார்க்கவில்லை. அவன் பார்த்ததெல்லாம், அவன் தேவனை பார்த்தான், வாக்கு தத்தத்தை பார்த்தான், விசுவாசத்தில் செயல்பட்டான், ஆகவே அவன் வெற்றி பெற்றான். இதே சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 19:37 வசனம் 37-38 நாம் கடந்து செல்வோம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்துடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ரெண்டு முறை இந்த ரெண்டு வசனங்களிலும் சந்தோஷம் என்ற வார்த்தை வருகிறது. ஒரு முறை சந்தோஷம், இன்னொரு முறை மிகுந்த சந்தோஷத்தோட இயேசுவை புகழ்கிறாங்க. ஓசன்னா, இயேசுவே சோத்திரம் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு புகழ்கிறாங்க. அதாவது தங்களுடைய உணர்வுகளின் பெருக்கத்தினால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, செயல்படுகிறாங்க. ஆனால் அதே ஜனங்களை பாருங்க, லூக்கா 23:18 என்ன சொல்லுகிறது பாருங்க. லூக்கா 23:18, ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரவாச எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அப்போ பாருங்க, இன்றைக்கு நான் மூணாவதாக உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்று சொன்னால், எமோஷனில் நாம் செயல்படுகிறோமா அல்லது ரியலிட்டியில், உண்மையில் செயல்படுகிறோமா? இன்றைக்கு நமக்கு பாருங்க, எமோஷன்,
ஒரு செய்தியை கேட்கும் போது மன உணர்வு உணர்ச்சி உடனே நகையை கலட்டுறது. பைபிளில் கலட்ட சொல்லியிருக்கிறது அவங்கள நகையை என்பதை அறிந்து கலட்டுவது கிடையாது. எமோஷனில் செயல்படுகிறது, எமோஷனில் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறது, எமோஷனில் நான் மிஷினரியாக போகிறேன்னு சொல்கிறது, அப்புறம் சபையை விட்டு வெளியே வந்த பிறகு வாழ்நாளெல்லாம் ஊழியமே செய்கிறது கிடையாது. ஏன்னா மன உணர்வுகளின் பெருக்கம் பாருங்கள், சந்தோஷத்தினால, மிகுந்த சந்தோஷத்தினால, அற்புதங்களை கண்டதுனால சீஷர்கள் சொன்னாங்க, ஓசன்னா கத்தரை அவரை புகழ்ந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை துதித்தாங்க. ஆனால் லூக்கா 23:18 வசனம் சொல்லுகிறது, இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவங்க மறுபடி வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா எமோஷனுக்கு இடம் கொடுத்து செயல்படுகிறாங்க. இன்றைக்கு சபைகளில் நடக்கிற காரியம் என்ன பாருங்கள், 3 பாடல்களை பாடணும், 3வது பாடலின் முடிவில் வேகமாக என்ன செய்யணும், கீபோர்டை போடணும், பீட் அதிகமாக்கணும், உணர்ச்சியை தூண்டணும், அப்போ தான் என்ன அவங்களுக்கு அபிஷேகம் வரும், ஆராதனை நல்லா வரும். ஆனால் உண்மையாய் தேவனை அன்பு கூறுகிறவங்க எந்த நேரத்திலும் கத்தரை துதிக்க முடியும். உணர்வுகளின் பெருக்கத்தினால் நாம் செயல்படும் போது வாழ்க்கையில் பல தவறான முடிவுகளை நாம் எடுக்கிறோம். பலர் நம்மிடத்தில் பேசும்போது, கணவரை குறித்து தவறாக சொல்லும்போது, மனைவியை குறித்து தவறாக சொல்லும்போது, பிள்ளைகளை குறித்து தவறாக சொல்லும்போது, நம்ம போகிற சபையை குறித்து, ஊழியரை குறித்து தவறாக சொல்லும்போது, அந்த உணர்வுகளின் பெருக்கத்தினால பாருங்கள் சில தவறான முடிவு எடுத்து குடும்பத்தை பிரிக்கிறாங்க, சபையை பிரிக்கிறாங்க, பிள்ளைகளை பிரிக்கிறாங்க, தவறான முடிவுகளை தொழிலில் எடுக்கிறாங்க, வேலையில் எடுக்கிறாங்க, உணர்வுகளின் பெருக்கத்தினால. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அர்த்தசஷ்ட ராஜா. அவ பாருங்க தேவ பிள்ளைகளே, எஸ்தர் ராஜாத்தியாய் வருவதற்கு முன்பாக அந்த ராஜா தன்னுடைய மனைவியை ராஜாத்திய என்ன செய்கிறான், எல்லாருக்கு முன்பாக கொண்டு வர சொல்லுகிறான். யாருடைய ஏவுதலினாலே, அந்த அங்கே இருந்த சபையாருடைய ஏவுதலினாலே அவள் வரமாட்டேன் என்று சொன்ன உடனே இவங்கெல்லாம் சொல்லுகிறாங்க, இப்படி உன்னுடைய பேச்சை அவள் கேட்கவில்லை, இனி அவள் ராஜாத்தியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி பாருங்க அவங்க ஏவுகிறாங்க. அந்த கோபத்தில், அந்த உக்கரத்தில் அவன் முடிவெடுத்து அவளை ராஜாத்தியா இல்லாதபடி அவன் தள்ளி விடுகிறான். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய உக்கிரம் தணிந்த போது அவன் ராஜாத்திய நினைவு கூர்ந்தான் என்று. அப்போ கோபத்தில் எடுக்கிற முடிவு, மன உணர்வுகளின் பெருக்கத்தில் எடுக்கிற முடிவு சில நேரங்களில் குடும்பத்தை பிரித்து விடுகிறது. கோபத்தில், மன உக்கிரத்தில் எடுக்கிற முடிவுகள் பல நேரங்களில் என்னவாகிறது, வேலை பாருங்கள் சிலர் கோபப்பட்டு அந்த உணர்வுகளின் பெருக்கத்தில் வேலை வேண்டான்ட்டு போகிறாங்க, பிறகு வாழ்நாளெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. சிலர் கணவனை விட்டு பிரிகிறாங்க, பிறகு அவரிடத்தில் மீண்டும் சேர்வதற்கு என்ன செய்யன்னு ஏங்குகிறாங்க. இப்படி மன உணர்வுகளின் பெருக்கத்தினால் முடிவெடுத்து கஷ்டப்படுகிற ஜனங்கள் இன்றைக்கு ஏராளம். அதே போல தான் சந்தோஷத்தின் உணர்விலும் சில முடிவுகளை எடுத்து சில வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க சூழ்நிலை அறியாம, பிறகு கஷ்டப்படுகிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, மன உணர்வுகளின் பெருக்கத்தினால நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு செய்தியை கேட்ட உடனே இன்றைக்கு நான் என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இன்றைக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒப்பு கொடுக்குறாங்க, பிறகு அவங்களால செய்ய முடியலை, மாற்றம் அடைகிறார்கள். அதே தான் இங்கே நடந்தது. அப்போ தேவ பிள்ளைகளே, மன உணர்வுகளின் பெருக்கத்தினாலேயா அல்லது உண்மையிலேயா, நாம் உண்மையிலேயே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், உண்மையிலே அவரை ஆராதிக்க வேண்டும், உண்மையிலே தேவ அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும், உண்மையோடு கூட அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதான் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, மன உணர்வுகளுக்கு இடம் கொடாமல் உண்மையாக நிதானித்து சிந்தித்து வேத வசனத்தை ஆராய்ந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டும். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 12 அதிகாரத்தில் இதே சம்பவமானது சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12:13-14 வாசிக்கிறேன். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 4வதாக நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற கேள்வி, சம்பிரதாயத்தின்படி செயல்படுகிறோமா, சத்தியத்தின்படி செயல்படுகிறோமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யோவான் 12:16 வசனத்தில், துவக்கத்திலே இவைகளை அவருடைய சீஷர்கள் அறியவில்லை.
யோவான் 12:14 சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடியே இயேசு ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி போனார். அப்போ தேவ பிள்ளைகளே, எழுதியிருக்கிறபடியே சத்தியத்தின்படியே நாம் செயல்படுகிறோமா, அல்லது சம்பிரதாயத்துக்கு நாம் இடம் கொடுத்து செயல்படுகிறோமா, சடங்குகளுக்கு இடம் கொடுத்து செயல்படுகிறோமா, அல்லது எல்லாரும் செயல்படுகிறார்கள் என்பதற்காக நாமும் செய்கிறோமா? இந்த காரியத்தை, இந்த கேள்வியை நாம் நம்மிடத்தில் கேட்க வேண்டும். எழுதியிருக்கிறது, அதனால இயேசு கழுதையின் மேலே ஏறி வருகிறார். இப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிற துவக்கத்தில் சீசர்கள் அதை அறியவில்லை. அப்போ அறியாமலே அவங்க செயல்பட்டிருக்கிறாங்க. அறியாமலே இன்றைக்கு அநேக ஜனங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்கிறோம் என்ற, எதனால் இதை செய்கிறோம், ஏன் செய்கிறோம்னு தெரியாமலேயே பல காரியங்களை செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நாம் சத்தியத்தின்படி செயல்பட வேண்டும். எழுதியிருக்கிறபடி நாம் செயல்பட வேண்டும். சம்பிரதாயங்கள் அல்ல, ஊரே செயல்படுகிறது என்பதற்காக அல்ல, எல்லாரும் செய்கிறாங்க என்பதற்காக அல்ல, முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக அல்ல, அன்றைக்கு இருந்தவங்க செய்தாங்க அதனால நானும் செய்கிறேன் என்பதற்காக அல்ல. பாருங்க தேவ பிள்ளைகளே, சத்தியத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். அப்போ நான்கு கேள்விகள் இந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்காக நான் கேட்க விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுவது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலா, இல்ல ஜனங்கள் மக்கள் ஊழியர்களின் ஏவுதலினாலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? கவனிக்க வேண்டும். ஏன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை ஓசன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையும். ஏன்னா அங்க ஆவியானவருடைய ஏவுதல் இல்ல, மக்களின் ஏவுதல் இருந்துச்சு. ரெண்டாவதாக நான் கேட்க விரும்புகிற கேள்வி, ஃபீலிங்ல செயல்படுகிறோமா, ஃபெய்த்ல செயல்படுகிறோமா? பார்ப்பதை வைத்து, சூழ்நிலையை வச்சு நாம முடிவெடுக்கிறோமா, அல்லது விசுவாசத்தின்படி நாம செயல்படுகிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி, எமோஷன்ல செயல்படுகிறோமா, உண்மையா செயல்படுகிறோமா? சந்தோஷத்தின் பெருக்கத்தினால் அற்புதத்தை பார்த்து சீசர்கள் செயல்பட்டது போல, ஏதோ ஒரு காரியத்துல கோபத்தின் உணர்வுலையோ சந்தோஷத்தின் உணர்வுலையோ முடிவெடுக்காதபடிக்கு நிதானித்து உண்மையாக முடிவெடுக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாலாவது கேள்வி, சம்பிரதாயத்தின்படி செயல்படுகிறோமா, சத்தியத்தின்படி செயல்படுகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சத்தியத்தின்படி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, எருசலேமிலே வாழ்ந்த ஜனங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்ன அதே ஜனங்கள் வெள்ளிக்கிழமையில சிலுவையில் அறைய சொல்லி மாற்றி பேசினார்கள். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நம்முடைய இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராக இருந்தார். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, அவர் மாறாத கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் அவரை போல மாறாதவர்களாக, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக, தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக, சத்தியத்தின்படி, சத்திய ஆவியானவர் போதிக்கிறபடி நாம் நடக்க வேண்டுமே தவிர, சூழ்நிலையை வைத்து அல்ல, மனிதர்களை வைத்து அல்ல, ஜனங்களை வைத்து அல்ல, மக்களுடைய ஏவுதலினால அல்ல, எதை செய்தாலும் சத்தியத்தின்படி சந்தோஷமாக தேவனில் அன்பு கூர்ந்து நாம் செயல்படுவோம், முடிவுகளை எடுப்போம், வாழ்க்கையில ஜெயம் பெறுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Amen.